ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லச்சு சமையல். இன்றைக்கி வந்து ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபிஷ் பிரியாணிக்கு வந்து நான் ஒரு 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour ஊறட்டும். பிரியாணிக்கு வந்து நான் வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன். இது ஒரு 600 கிராம் இருக்கும். இப்போ இதில் வந்து மசாலாலாம் போட்டு ஊற வைக்க போகிறோம். இதுவும் ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: தயிர் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகாப்பொடி 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் இது அப்படியே ஊறட்டும். இப்போ மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை வந்து மீனை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மீனை ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா டீப் ஃப்ரைலாம் பண்ண தேவையில்ல, நல்லா பண்ணா பண்ணலாம். இப்போ இந்த மீனெல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு. ரைஸையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ரைஸை வந்து ஒரு 75% மட்டும் வெந்தால் போதும், வேக வச்சுக்கலாம். இந்த ரைஸ் வேக வைக்கும் போதே அந்த ரைஸ் கூட பட்டை, இலை, இந்த நட்சத்திர சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இலையும் இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். இந்த ரைஸில் கொஞ்சம் லெமனையும் ஊற்றிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் லெமன் ஊற்றுறேன். சாதம் ஒன்று கொஞ்சம் ஊட்டாமல் இருக்கும். இப்போ சாதம் வந்து ஒரு 1/4 பாதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ தண்ணி வடித்து இதை தனியாக வச்சுப்போம். இப்போ கிரேவி செய்ய போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இந்த தாளிப்பக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம் இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். 1 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கி வச்சு ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி கொஞ்சம் போயிடும். இதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கரம் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா வந்து 1/2 ஸ்பூன். இந்த மசாலா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணி மசாலா எல்லாம் கொஞ்சம் ஒரு கிரேவி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பொரிச்சு வச்சுருக்க மீனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த மசாலா உடைய எல்லாம் மீன்லாம் கலந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து இந்த ரைஸை ஃபஸ்ட்டு ஒரு மீன் வச்சுக்கலாம். நான் வெங்காயத்தை வந்து நல்லா எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தோடு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த கிரேவியை கொஞ்சம் வச்சுக்கலாம். கொத்தமல்லி புதினாவை கொஞ்சம் தூக்கிட்டு அடுத்த லேயர்
போட்டாச்சு, மூணு லேயர் போட்டாச்சு. அதனால வந்து இந்த வறுத்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அப்படியே மூடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு சிம்ல வச்சிடணும். அப்போ ஃபுல்லா தம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்ப பார்ப்போம். நீங்க அந்த ஃபிஷ் ஒவ்வொரு லேயரா எடுக்கும் போது அதுல இருக்க மசாலாவை அப்படியே லைட்டா கொஞ்சம் கலந்துட்டு எடுத்தா நீங்க இது மாதிரி வந்துடும். ஃபிஷ் பிரியாணி ரெடி.